ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அமேசான்ல இருந்து அமேசிங்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான மேக்கப் ப்ராக்டிக்ஸ் ஃபேஸ் டம்மி. இது சிலிக்கான் மேக்கப் ஃபேஸ் ப்ராக்டிக் ஸ்கின் போர்ட். ஸோ இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு, இல்லை பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு, இல்லைனா வந்து மேக்கப் பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்க ஐஷேடோ ப்ராக்டிக்ஸ் அண்ட் ஐப்ரோ ப்ராக்டிக்ஸ் இதில் பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது இது. இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் ஸ்கின் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினிஷ்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி. அண்ட் ப்ராடக்டோட பெனிஃபிட் என்னென்னா, இது ஸ்மூத்திங்கனாக இருக்குது அண்ட் சாஃப்டிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபேர் கொடுத்துருக்காங்க. இது தொடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தனிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ஐ வந்து மூடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐபால்லாம் அழகாக இருக்குது, ஒரு நோஸ் ஷேப்பும் இருக்குது. ஸோ நம்ம நோஸ்க்கு அந்த கட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அது கூட நம்ம இதில் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாஃப்ட்னஸாக இருக்குது. இந்த ஐப்ரோஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஷேப்பு தான் கொடுத்துருக்காங்க, தவிர ஃபுல் ஷேப் கொடுக்கல. ஓகே, நம்மளே தான் அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஷேடோ போடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஐ மேக்கப்புக்கெலாம் அண்ட் பேக் சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நல்லா வெச்சு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அசையும் அசையாது, இங்கே நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ஐ மேக்கப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ மேக்கப்புக்கு ஐப்ரோஸும் ரொம்ப முக்கியம். ஐப்ரோ நல்லா இருந்தால் தான் ஐ மேக்கப் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஐப்ரோஸ் நான் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ண சரியாக வரல, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ பண்ணோட ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே வரல இந்த போர்டு யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வரலன்னு தூக்கி போட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ண கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது லோக்கல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள், பிராண்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நான் அழகாக வந்து ஐப்ரோஸும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பெரிய பிங்க் எடுத்துக்கிட்டேன், ஒரு மீடியம் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். க்ரீஸ் லைனை வந்து நல்லா தெரிகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பிளெண்ட் பண்ணிங்களா, அதே கொஞ்சம் ப்ராடக்ட் பிரஷில் இருக்க பார்த்து அதே நான் வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அழகாக வந்து லைட் பிங்க் ஷேடும் அதை ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து நான் ஒரு பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நல்லா க்ரீஸ் லைனை வந்து நல்லா தெரிகிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப் இந்த ஐக்கு முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் இந்த ஐக்கு வந்துடுங்க. ஏன்னா இந்த ஐ முடிச்சுட்டு இந்த ஐக்கு வராதிங்க. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு ப்ரஷில் இருக்கும்போது திருப்பி ஒரு ப்ராடக்ட் எடுப்போம், ப்ராடக்ட் எடுக்கிறக்க கலர்லாம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த என்ன கலர் தெரியாது, உங்கள் ப்ரஷில் வந்து மிக்ஸ் ஆகி வேற கலராக வந்துடும். ஸோ ஒரு ஸ்டெப் இதில் முடிச்சிங்கன்னா ஒன்று ஸ்டெப் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஐப்ரோஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சேம் ஆஸ் கன்சீலர் எடுத்துகிட்டு. இப்போ ஐப்ரோஸ் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்களா எதனா கட் பண்ணுறதுக்கு ஐப்ரோஸ்க்குலாம், நீங்கள் ஒரு உங்களோட ஒரு ஷேட் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஷேட் எடுத்துக்க, ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண ஷேடே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஐபால்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து ஐபாலை மட்டும் பாயிண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ப்ராடக்ட் எடுத்துக்க, எதுக்கு இந்த கன்சீலர்னால் உங்கள் ப்ராடக்ட் போய் ஒட்டும், ஒரு ஐ மேக்கப்பை கொஞ்சம் நல்லா வந்து காட்டும். ஸோ அதனால தான் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ ஷிம்மர் ஷேட் எடுத்துக்கிட்டு நான் அதில் டேப் பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ சேம் ஆஸ் இந்த ஐக்கும் யூஸ் பண்ணுங்கள். கன்சீலரே நல்லா டேப் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா டேப் பண்ணோன்னே இப்போது ஸ்டார்டிங் டு இந்த ஐபால் வரைக்கும் இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐபால் இருக்க ஷிம்மரை வந்து நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எண்டுக்கு போயிடலாம். எண்டுக்கு வந்து நான் வந்து டார்க் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன், பிளாக் கலர். இது நான் விங்ஸ் மாதிரி வரைய போகிறேன். அந்த விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோவோட எண்டுக்கும் அந்த விங்கும் ஜாயின் ஆகிற மாதிரி நான் நல்லா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டக்கூடாது. லைன்ஸ் கரெக்டாக வந்து பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் டு என் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கன்சீலர் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு ப்ராடக்ட்டும் தெரியக்கூடாது, எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகி வரணும், அதே மாதிரி பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ சேம் ஆஸ் இந்த ஐக்கும் பண்ணிவிட்டு ஐலைனரும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வர, செகண்ட் டைம் பண்ண முடியல. சேம் ஐப்ரோக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் பண்ண கண்டிப்பாக வரும். அப்படியே ஐப்ரோவை அப்படியே வந்து ஐலைனர் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிந்தி வச்சால் சூப்பரான ஐ மேக்கப் ரெடி. இதுதான் வந்து ஐ மேக்கப். இது நான் சும்மா சிம்பிளாக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோமே சொல்லிட்டு ஒரு ஐ மேக்கப் போட்டேன். நிறைய ஐ மேக்கப்பில் நிறைய ஐ மேக்கப் இருக்குது. கட் க்ரீஸ் இருக்குது, டபுள் கட் க்ரீஸ் இருக்குது, ஷாலோ இருக்குது, ஹாலோ இருக்குது, சாரி
ஹாலோ இருக்குது, அப்புறம் வந்து ஸ்மோக்கி இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ராடக்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது எப்படி போகணுன்னா, அவங்களே ஒரு லிக்விட் கொடுத்துருக்காங்க மேக்கப் ரிமூவர், அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி துடைச்சா அது கம்ப்ளீட்டாக போயிடுது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை மேக்கப் பிகினருக்கு இல்லை மேக்கப் பர்சன்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மி பட்ஜெட் தான் இந்த ப்ராடக்ட்டு, ஜஸ்ட் 500 தான் இருக்குது, 499 தான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பச்சா பாய்.